ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் டியூபர். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் அபி தமிழ் டியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி மார்னிங்லேருந்தே வந்து வ்ளாக் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியுமே வந்து மார்னிங் வந்து ஒரு 5:45 வந்து எழுந்திரிச்சிருவேன். அப்போ தான் வந்து ஆதவுக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. இந்த டைமுக்கு தான் வந்து ஆதோக்கு வேன் வரும். ஸோ வேனுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தினமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 7:25 வந்து ரெடி ஆகிட்டு வந்து நின்றுவோம். அப்போ தான் வேன் டைமிங்க்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து அழுதுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து அழுகிறதில்ல, ஓரளவுக்கு செட் ஆகிட்டாங்க, போய் பழகிட்டாங்க. எப்போ சாட்டர்டே சண்டே வரும், எப்போ லீவ் வரும்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க மட்டும் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிட்டாலே வந்து நமக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து கார்டனில் வந்து எல்லா செடிக்குமே வந்து தண்ணியெல்லாம் விட்டுருவேன். காலையிலே வந்து செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், மைண்டுக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெயில் காலம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து டெய்லியுமே வந்து தண்ணி விடுற மாதிரி இருக்கும். இண்டோர் பிளான்ட்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சாயில் ட்ரை ஆகும்போது மட்டும் விடுவேன். ஏன்னா வந்து செமி ஷேடில் தான் இருக்குது. ஸோ டைரக்ட் சன்லைட் வந்து அந்தளவுக்கு படாது அப்படிங்கிறதுனால. மற்றபடி இந்த மண்ணில் வச்சுருக்க செடிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து தண்ணி விட்டுருவேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாம தோசை தான். 2 கப் சாமை, அதுக்கப்புறம் வந்து 1/2 கப் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் போட்டு இந்த மாதிரி சாமைக்கு வந்து மிக்சியிலே வந்து மாவு அரைச்சி வச்சுட்டேன். ஆல்ரெடி வந்து மில்லட் தோசை ரெசிபி, ராகி தோசை ரெசிபி இதெல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நேற்றே வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஆட்டி வச்சனால நெக்ஸ்ட் டே வந்து தோசை ஊற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து தோசை தான் ஊற்ற போகிறேன். ஸோ நல்லா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நம்ம கலக்கி எடுத்துகிட்டு 3 டேஸ்க்கு வந்து இந்த மாவு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ராகி தோசை காட்டுவேன். அதுக்கப்புறம் 1 நாள் கோதுமை தோசை, 1 நாள் பிரெட் ஆம்லேட். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு ப்ளஸ் சாம தோசை தான் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான காம்போ லஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா டெய்லி ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் வந்து லஞ்ச் மெனுவில் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சு மிக்ஸ்டு வெஜிடபிள் புலாவ் மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வேணுங்கிற காய் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குயிக்காக செஞ்சிடலாம். இதில் மெயின் இது என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து 1 பாட் ரெசிபி. அதே மாதிரி நம்ம நிறைய வெஜிடபிள்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ நம்மளால் வந்து குழம்பு, ரசம், சாம்பார், காய் இந்த மாதிரி தனித்தனியாக செய்ய முடியல, டக்குன்னு ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்யணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் புலாவ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் பன்னீர் டிக்காவும் வந்து செய்ய போகிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன க்யூப் சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்னென்ன காய் வந்து சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ இது எல்லாம் தான் வந்து நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். இப்போ எல்லா காயுமே வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கையோடு இந்த இடத்தையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து இப்போ ஊற வைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுட்டு அந்த காய் வேகிற வரைக்கும் அந்த டைம் ஊறினா போதும். ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி ஊறுச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் ஊற வச்சாலுமே வந்து உங்களுக்கு அரிசியெல்லாம் வந்து உடஞ்சிரும். அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணுறதும் அப்படி தான். நீங்கள் வந்து 2 டைம் வாஷ் பண்ணால் போதும், அதுக்கு மேலே ரொம்ப அழுத்தி அழுத்தி தேய்ச்சி அந்த மாதிரிலாம் வாஷ் பண்ணக்கூடாது. இப்போ அரிசியும் வந்து கழுவி எடுத்து வச்சிடலாம். என்னென்ன காய் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டு, ஒரு கேப்சிகம், ஒரு உருளைக்கிழங்கு, 4 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 4 பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து 1 கப் பச்சை பட்டாணி இது எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. அரிசியும் வந்து ஊற வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம்.
தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பீஸ் பட்டை, 5-6 கிராம்பு, ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ஏலக்காய், அதுக்கப்புறம் நார்மல் ஏலக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன், ஸ்டார் அனீஸு, பிரிஞ்சி இலை 1, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் தான் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து நீங்கள் வந்து எண்ணெயோ கீயோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 சின்ன கியூப் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணுறேன். இதோட ஜாஸ்தியாக ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், பட் நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம வந்து தாளிக்க எடுத்து வச்சுருக்க ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடலாம். இது எல்லாமே வந்து நல்லா ஃப்ளேவர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். புலாவில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதனால் அதையும் வந்து இதிலேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா வதங்கினதும் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையுமே வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கினதும் ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கெலாம் வதக்கிற மாதிரி வதக்காமல் இந்த மாதிரி புலாவெலாம் செய்யும்போது நம்ம வந்து ஃபுல்லாக வதக்க வேண்டியதில் ஓரளவுக்கு வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் வந்து 1 கியூப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் வந்து நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரட், பீன்ஸ், கேப்சிகம், உருளைக்கிழங்கு இதை மட்டும் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை பட்டாணி ஆட் பண்ணால் போதும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி 1/2 டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு நம்ம காய் வந்து 50% குக் ஆகிற வரைக்கும் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா காய் வந்து வெந்திருக்கானு தெரியும். ரொம்ப குழையிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி வெஜிடபிள்ஸ் வேக வச்சுக்கோங்க. ஸோ காய் வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கலாம். இந்த புலாவோட 1 சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகியோட மேஜிக் மசாலா. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம 1 பேக்கெட் அளவுக்கு இதில் வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும், அதனால் வந்து நான் இதை ஆட் பண்ணுறேன். ஸோ நார்மலாக வந்து புலாவ் மாதிரி ப்ளைனாக இல்லாமல் ஒரு சின்ன டேஸ்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கப் ரைஸுக்கு வந்து நான் 2.5 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து 1/2 கப் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கிறதுனால 3 கப் டோட்டலாக வந்து கணக்கு வச்சு அந்த மாதிரி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகி வர ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து நம்ம மறுபடியும் சேர்த்தணும். சால்ட் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த புலாவுக்கு வந்து 1 சூப்பரான காம்போ ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் டிக்கா தான் நான் செய்ய போகிறேன். பன்னீரை வந்து இந்த மாதிரி கியூப் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி ஆனியன், கேப்சிகம் ரெண்டையுமே வந்து நான் வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பேக்கர்ஸோட சிக்கன் டிக்கா மசாலா வச்சு நான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டி தயிர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹோம்மேட் கர்ட் அப்படிங்கிறதுனால இப்படி இருக்குது. இது கூட வந்து நம்ம சிக்கன் டிக்கா மசாலா வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கட்டி சேராமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து கடல மாவு வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அது வந்து நல்ல ஒரு திக்னஸும் உங்களுக்கு கொடுக்கும். நல்லா அதையும் வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலேயே வந்து பார்த்திங்கன்னா சால்ட் இருக்கும், அதனால் சால்ட் வந்து நம்ம தனியாக ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பன்னீரை வந்து ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் கேப்சிகம் அதையும் வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜ்ஜில் வந்து நல்ல ஒரு காம்போ லஞ்ச் இது. ஸோ பன்னீர் டிக்காவும் புலாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதை டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நான் லஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம டயட்டில் இருந்தாலுமே வந்து நல்ல இந்த மாதிரி ஹெல்த்தியர் ஆப்ஷனில் வந்து நம்ம எதாவது ட்ரை பண்ணி குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% வந்து குக் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இதை வந்து தம்மில் போட போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து வாழையில் வந்து கட் பண்ணி நல்லா வந்து அந்த ஏர் ரிலீஸ் ஆகாத மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து வெயிட் வைக்கணும். தம் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு தோசைக்கல் அயன் தோசைக்கல் வச்சுட்டு அதை சிம்மில் நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்து வச்சிடணும். டைரெக்டாக ஹீட் அதில் போகாமல் இந்த மாதிரி போகும். அதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட்டும் வந்து வச்சிடணும். வச்சு அப்படியே ஒரு 10 minutes வந்து நான் விட போகிறேன். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிடும். பன்னீர் வந்து கொஞ்சம் நேரம் வந்து மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கில் வந்து ஒரு க்யூப் பன்னீர், அதுக்கப்புறம் ஒரு க்யூப் ஆனியன், அதுக்கப்புறம் கேப்சிகம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3 ஸ்டிக் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு பேக்கெட் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 3 ஸ்டிக்கில் வந்து நீங்கள் பண்ணுற அளவுக்கு இருக்கும். பன்னீர் நல்லா மொத்தமாக இந்த மாதிரி பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிங்கன்னா தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கேப்சிகம் ஆனியன் பன்னீர் அதே மாதிரி எல்லா ஸ்டிக்ஸ்லேயுமே வந்து நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து சாப்பிடும்போது சூடாக வந்து நம்ம க்ரில் பண்ணி எடுத்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சு மட்டும் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 5 to 10 minutes முன்னாடி வந்து நம்ம வந்து இதை எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்மளோட புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ தம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிருக்கு. கலரே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைல்டாக ஒரு ஒயிட் அண்ட் எல்லோ கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம வந்து பிரியாணி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். அதே இந்த மாதிரி புலாவெலாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ பர்ஃபெக்டான புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. பச்சை மிளகா காரமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஹாட் பாக்ஸில் போட்டு அழுத்தி வச்சு மூடாமல் மேலே வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு பிளேட் மாதிரி வச்சு கவர் பண்ணுங்கள். குக்கிங் ஒர்க்லாம் வந்து முடிச்சுட்டு மேலே வந்துட்டேன். மார்னிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு கீழே போயிட்டேன். பெட் ஸ்ப்ரெட்டு இதெல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி எல்லாமே வந்து வாஷ் பண்ணவும் லாண்ட்ரியில் போட்டுட்டேன். நான் பாதி வேலை முடிச்சுட்டு தான் வந்து நான் வ்ளாகே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வரும்போது லாண்ட்ரியும் வந்து ஃபினிஷ் ஆகிருச்சு. இப்போ பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாமே வந்து எடுத்து காய போடணும். ஸோ நார்மல் டேயில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வ்ளாக் எடுத்துகிட்டே வந்து நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக தான் வந்து டைம் எடுத்துக்கும். ஏன்னா நானே ஷூட் பண்ணிவிட்டு நானே வந்து பண்ணுறதுனால எனக்கு இன்னும் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பெட் ஸ்ப்ரெட் இது எல்லாமே வந்து வெளியவே வந்து காய போட்டாச்சு. மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தலை வந்து காயறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் ஜஸ்ட் ஒரு கேச் கிளிப் குத்திட்டு காலையில் வந்து கொஞ்ச நேரம் வந்து ட்ரையர் போட்டிருப்பேன். அப்புறம் கேச் கிளிப் கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடித்தோன்னே மறுபடியும் லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தலை சீவி போனி போட்டுருவேன். போனி டைல் வந்து எப்படி நல்லா டைட்டாக போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஹேரோட டென்சிட்டி பொறுத்து நம்ம வந்து ஹேர் பேண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நல்லா வந்து டைட்டாக இருக்க மாதிரியான பேண்ட் வந்து வாங்கி அதை போடுங்க. பேண்ட் வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து போனி டைல் வந்து இறங்கி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா நல்லா எனக்கு டபுள் பேண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேண்ட் மட்டும்தான் நான் வந்து எப்போவுமே வாங்குவேன். ஸோ அது போட்டால் அப்படின்னா எனக்கு நல்லா இந்த மாதிரி நின்றுக்கும். ஸோ மேலேயும் வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பன்னீர் டிக்கா வந்து க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் நார்மல் தோசை தவா அதில் கூட பண்ணலாம், இல்லை க்ரில் பேன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிலே வந்து க்ரில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரில் பேனை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி க்ரில் பண்ணுறதுக்கு.
ஸோ அதுக்கப்புறம் அது மேலே வந்து எடுத்து இதை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஃப்ளேம் வந்து எடுத்தோடனே ஹையில் வைக்காமல் பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேமை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக அப்பப்போ வந்து ரெண்டு பக்கம் வந்து நம்ம திருப்பி விடணும். மேலேயும் கொஞ்சம் ட்ராப்ஸ் வந்து ஆயில் விட்டுட்டேன். வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கல்ல, ஸ்பெஷலாக வந்து ஏதாவது லஞ்ச் காம்போ ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பன்னீர் டிக்காலாம் வந்து நீங்கள் மேரினேட் பண்ணி முன்னாடியே வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக வந்து பண்ணிடலாம். ஜஸ்ட் நம்ம அப்பப்போ திருப்பி விட்டோம்னா போதும், ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி இது. பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. அங்கங்கே வந்து நல்லா உங்களுக்கு டார்க் ப்ரௌன் ஷேடில் கிரில் ஆகி பர்ஃபெக்டாக வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த மிக்சடு வெஜிடபிள் புலாவ் வந்து கொஞ்சம் சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பன்னீர் டிக்காவும் வந்து வச்சுக்கலாம். இது ரெண்டுமே வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ குழையாமல் நல்லா தண்ணி மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பன்னீர் டிக்கா புலாவ் ரெண்டுமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான டிப்பு உங்க கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன். WD-40 அப்படின்னு ஒரு ஸ்ப்ரே வந்து நான் ரிலையன்ஸ் போயிருந்த அன்றைக்கி வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே வந்து நிறையா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. சரி, இது எதுக்கு யூஸ் ஆகும் என்னென்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதிலே வந்து நிறையா இது போட்டிருந்தாங்க. சரி வாங்கி ட்ரை பண்ணுவோம், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதோட ப்ரைஸ் வந்து MRP வந்து 120 போட்டிருந்துச்சு, பட் ரிலையன்ஸில் வந்து இதை விட கம்மியாக தான் இருந்துச்சு. என்ட்ரு ஆனோடனே வந்து ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக இது போட்டு வச்சுருந்தாங்க. சரி எதுக்கு அப்படின்னு பார்த்தப்ப தான் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப இந்த இரும்பு ஐட்டம்லாம் வந்து துருப்பிடிச்சிருச்சு. ஸோ அது மாதிரி நிறைய மல்டிபிள் யூசஸ் போட்டிருந்துச்சு. சரி இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் நான் கூகுள் பண்ணியும் பார்த்தேன். நிறைய கிட்டத்தட்ட ஒரு 30-40 யூசஸ் வந்து போட்டிருந்துச்சு. சரி கண்டிப்பாக நம்ம இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு பாட்டில் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து செகண்ட் பாட்டில், அதிலே இந்த மாதிரி உங்களுக்கு நீடில் மாதிரி வரும். ஸோ நம்ம குட்டி குட்டி கார்னர்ஸ் அங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் வாங்கினப்போ எங்களோட ஹால் விண்டோ எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாமல் இருந்துச்சு. அது செஞ்சதுலேருந்தே வந்து ரொம்ப வருஷமாகவே அப்படியே தான் இருந்துச்சு. கீழ் லாக் போட்டால் மேல் லாக் போட முடியாது, சிலதுக்கு ரெண்டு லாக்குமே போட முடியாது, இந்த மாதிரிலாம் வந்து இறுகி போய் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோ கீழேயுமே வந்து அந்த விண்டோ ஜாயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லாக் இருக்க இடத்துல வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். ஸ்ப்ரே பண்ண அடுத்த செகண்டே வந்து உங்களுக்கு எல்லா விண்டோவுமே வந்து லாக் ஆயிடுச்சு. நாங்கள் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 இயராகவே வந்து நாங்கள் கார்பெண்டர் தேடிட்டு இருந்தோம். சிற வந்து அந்த விண்டோஸ்லாம் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். பட் இந்த ஸ்ப்ரேவே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி விண்டோ ஜாயிண்ட் இடத்துல எல்லாம் வந்து நீங்கள் அடித்து விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கதவு விண்டோ இல்லை பூட்டு இந்த மாதிரி இரும்பு ஐட்டம் ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி செவத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து க்ரையான் வச்சு கிறுக்கி விட்டுருந்தாங்க. இதேமாதிரி ஹால்லையும் நிறையா கிறுக்கி வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உடனே தொடச்சோம் அப்படின்னா இது அப்படியே வந்து போயிடுது. நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஊற விடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அடித்த உடனே வந்து நமக்கு க்ரையான்ஸ் மார்க் இது எல்லாமே வந்து போயிடுது. ஈவன் ஸ்கெட்ச் இதிலெல்லாம் எழுதியிருந்தாலுமே வந்து போயிடும். ஸோ கிட்ஸ் இருக்க வீட்டில் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கும் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாம்ப் மட்டும் வந்து போகல, அது வந்து ஸ்டாம்ப் வச்சு அவங்க பண்ணது அது மட்டும் போகல, பட் க்ரையான் வந்து ஃபுல்லாகவே வந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஆதோட சைக்கிள் பிரேக் வந்து சுத்தமாக வந்து ப்ரெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அதில் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே வந்து லூஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு அது லூஸ் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி கார்லேருந்து 2-வீலர்ஸ்லேருந்து சைக்கிள்லேருந்து இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மெயின் டோரு பாத்ரூம் டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் சாத்தும் போது ரொம்ப சவுண்டு கேட்கும், இல்லை வந்து ஹார்டாக இருக்கும், சாத்தி திறக்கிறதுக்கு வந்து டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எல்லா ஜாயிண்ட்லேயுமே வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இமீடியட்டாகவே நீங்கள் வந்து சாத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து லாக் ஆயிரும். ஸோ எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த ஒரு ஸ்ப்ரே இத்தனை சொல்யூஷனாக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் புதுசு புதுசாக ஓன்லி வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஃப்ரெண்டோரோட மஸ்கிட்டோ நெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா
கீழே வந்து நான் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். ஸோ அப்போ வந்து ஃப்ளோ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், டைட்டாக இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி பபுள் காம்லாம் வந்து எங்கள் ஹேரில் மாட்டிருச்சு, ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரிலாம் ஒட்டியிருக்கு அப்படின்னா அதையும் எடுத்துடலாம். அதே மாதிரி கையிலே வந்து எதாவது ரொம்ப கிரீஸ் ஆயிருச்சு, இல்லைனா வந்து உங்களுக்கு ஃபெவிக் விக் மாதிரி ஏதாவது கையில் ஆகிட்டு ரொம்ப போகாமல் இருக்கு அப்படின்னா அடித்த உடனே வந்து போயிடும். ஸோ இதே மாதிரி கிச்சன் ட்ராவில் வந்து நான் ரெண்டு மூணு ட்ரா வந்து ஸ்டக் ஆகிட்டு இருந்துச்சு, அதுக்கெல்லாமே வந்து அடித்தேன். அதே மாதிரி ஸ்டிக்கர் மார்க்ஸு நல்லா நம்ம வந்து ஹெவியாக ஸ்டிக்கர்லாம் ஒட்டிடுவோம், பட் அது எடுத்ததுக்கப்புறமே வந்து அதோட மார்க் வந்து வாலில் தரையில் இதிலெலாம் வந்து போகாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு இந்த வ்ளாக் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் மீட் பண்ணலாம். வேறு எந்த மாதிரி வ்ளாக்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.